விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திரும்பாவளவன் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திருமாவளவன் எப்படி ஒரு தலித் தலைவராக இருக்க முடியும்? அருந்ததி இடஒதுக்கீடை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்கிற திருமாவளவன் எப்படி ஒரு தலித் மக்களுடைய தலைவராக இருக்க முடியும்? அவருடைய சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சமூக நீதினா கடைக்கோடியில் இருக்கிற தலித்து, நாட் ஒன்லி அருந்ததி, அருந்ததி கீழே அடுத்தடுத்து இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க. கடைக்கோடியில் இருக்கிற ஒவ்வொரு தலித் மக்களும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணம், கோரிக்கை. அவர் அதற்காகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடே கொண்டு வந்தார். அந்த இடஒதுக்கீடே இன்று நீர்த்து போய செய்கின்ற அளவுக்கு செயலை செய்து கொண்டிருப்பதுதான் திருமாவளவன் அவர்கள். அதனால திருமாவளவன் எல்லாம் முதலமைச்சர் ஆவதற்கான கனவெல்லாம் நடக்காது. நீங்க மத்திய இணையமைச்சராக இருமுறை ஆகும்போது எங்க அண்ணன் அவன் நிலத்தில் தமிழன், ஒரு தமிழன் வந்து முதல்வர் ஆகக்கூடாதா? அது நீங்க சொல்ல யாரு? நீங்க சொல்றதுக்கு யாரு? நீங்க யாரு? அவன் சட்டி சட்டியா பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட வாங்காம நான் நெளிஞ்ச தட்டில் பழைய சோறு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எடுத்துட்டு போனா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நாலு பேராசிரியர் அருந்ததி பெண்களா இல்லையா? எடுத்து காட்டவா? இல்லை தெரியுதா? இல்லை தரவா? உங்களுக்கு அனுப்பவா? அப்ப நாங்க எங்க இருக்கோம் தம்பி? எல்லாரும் வாழணும், அது மாதிரி நானும் வாழணும். நீங்க எல்லாரும் செத்து போகணும், நான் வாழணுங்கிறத அது எப்படி? இது மானுட அறத்திற்கே எதிரானது. நாங்க உங்க இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுற மாதிரி பேசுறீங்க, அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி அன்பு சகோதரர் எல்முருகன் வந்து பேசக்கூடாது. அதுக்காக எங்கள் அண்ணனை முதலமைச்சர் ஆக்க விட மாட்டேன்னா நாங்கள் அதுக்காக எப்பாடுபட்டு முதலமைச்சர் ஆக்குவோம். என்ன பண்ணுவீங்க?